புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி தேர்தலில் 27 வார்டுகளுக்கு 148 பேர் வேட்பாளர்களாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தல் களைகட்டிய நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அரசியல் கட்சிகளும் கூட்டணிகள் அமைத்து நகரசபை தேர்தலை எதிர்கொள்கின்றனர். இந்நிலையில் இன்று அறந்தாங்கியில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலுக்கு கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் வரிந்து கட்டிக் கொண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த வகையில் இன்று நகரசபை தேர்தலுக்கு 27 வார்டுகளுக்கு அஇஅதிமுக சார்பில் 27 வேட்பாளர்களும், திமுக சார்பில் 32 வேட்பாளர்களும், பாஜக சார்பில் 13 வேட்பாளர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 6 வேட்பாளர்களும், சிபிஎம் சார்பில் 2 வேட்பாளர்களும், தேமுதிக சார்பில் 2 வேட்பாளர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பில் 21 வேட்பாளர்களும், சுயேட்சையாக 39 வேட்பாளர்களும், காங்கிரஸ் சார்பில் 4 வேட்பாளர்களும், எஸ்டிபிஐ சார்பில் 1 வேட்பாளரும், விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் 1 வேட்பாளரும் என மொத்தம் 148 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நகரம் முழுவதும் டிஎஸ்பி தினேஷ்குமார் உத்தரவின் பேரில் போலீசார் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காத வண்ணம் பாதுகாப்பு பணி மற்றும் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனா்.